சக்தி வெற்றி சீரியல் ஏப்ரல் 25ஆம் தேதி எபிசோடுக்கான ப்ரொமோ ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்பொழுது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சத்திக்கு சின்னதாக ஒரு டவுட். இந்த பூஜா சாரதாருன்னா ஆள் கிடையாது. கண்டிப்பாக இவ யாரோ ஒருத்தருக்காக பயந்துருக்கா. இவ எப்படா இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆனால் இவ எதுக்காக திடீர்னு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சத்திக்கு ஒரு டவுட். அதுக்கப்புறமா இந்த பூஜா இருக்காங்களே, அவங்க ஃபோனை எடுத்துக்கிட்டு பதட்டமா வெளியில போறாங்க. இதை வந்து நம்ம சக்தி பார்த்துட்டு சந்திக்கப்படுறாங்க. இப்போ எதுக்கு இவ ஃபோன் எடுத்துக்கிட்டு பதட்டமாக வெளியில் போகிறா? சரி, இவ ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறா, நம்ம அதை கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சக்தி வந்து பூஜாவை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அப்போ பூஜா போயிட்டு பக்கத்தில் யாரும் இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, ரோஹித் உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரோஹித் சொல்கிறாரு, இங்கே பாரு, லவ் பண்ணுறப்ப நீ எம்எல்ஏக்கு எவ்வளோ பாசமாக இருந்த, நான் எப்போ கால் பண்ணுவேன் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ என்னன்னா, ஃபோனை அடித்தாலே நீ அப்படி கட் பண்ணி விடுற, என்கிட்ட பேச மாட்டேங்கிறியே, என்ன கோவிலில் சொன்னதை மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு பூஜா சொல்கிறாங்க, இங்கே பாரு உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரோஹித் சொல்கிறாரு, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குது, நான் சொல்கிற இடத்துக்கு வாயேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பூஜா சொல்கிறாங்க, என்னால் வர முடியாது அப்படின்னு. அதுக்கு ரோஹித் சொல்கிறாரு, நீ வரலைன்னா அடுத்த 5வது செகண்டே உன்னுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே எல்லாருக்கும் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பூஜா செம்மையாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பூஜா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரோஹித்தே, நீ யாருக்கு அனுப்பிடாத, நீ சொன்ன இடத்துக்கு இன்னும் 5 நிமிஷத்தில் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம சக்தி காதில் வாங்குறாங்க. அப்போ சக்தி யோசிக்கிறாங்க, இந்த பூஜா யாருக்கும் தெரியாமல் ஏதோ ஒரு திருட்டு வேலையை பண்ணுறான், இவளை ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சக்தி பூஜாவை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ பூஜா நேராக வந்து ரோஹித்தை பார்க்குறாங்க. ரோஹித்தை பார்த்ததோட ரோஹித் சொல்கிறாரு, என்ன பூஜா, என்னை பார்த்தா நீ ரொம்ப சந்தோஷப்படுறவ, எனக்கு சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வருவ, இப்போ என்ன என்னை பார்த்தாலே கோவப்படுற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பூஜா சொல்கிறாங்க, இங்கே பாரு எனக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் எனக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் நடக்க போகுது, இங்கே பாரு இந்த நேரத்தில் நீ என்னை டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரோஹித் சொல்கிறாரு, இங்கே பாரு பூஜா, உனக்கு ஒன்று தெரியுமா இல்லையா, உனக்கும் எனக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னு. இது கேட்டுட்டு பூஜா சொல்கிறாங்க, இங்கே பாரு கல்யாணம் வந்து யாருக்கும் தெரியாமல் தானே ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரோஹித் சொல்கிறாரு, இங்கே பாரு பக்காவாக ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கோம், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. அப்போ பூஜா கேட்குறாங்க, உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு. அதுக்கு ரோஹித் சொல்கிறாரு, இங்கே பாரு நீ எப்போ என்னை பார்த்தாலும் கோவப்பட்டே பேசுகிறியே அப்படின்னு. அதுக்கு பூஜா சொல்கிறாங்க, இங்கே பாரு எனக்கு உங்கள்கூட கொஞ்சம் குழாவி பேசுகிறதுக்கெல்லாம் டைமே கிடையாது, தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ ரோஹித் ரொம்ப சோகமானிக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம சக்தி நேராக ரோஹித்துக்கிட்ட வராங்க. வந்துட்டு இப்போ பூஜா பேசிட்டு போனாலே அவளுக்கு நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரோஹித் சொல்கிறாரு, அது எதுக்கு உனக்கு அப்படின்னு. அதுக்கு சக்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இந்த பூஜா கல்யாணம் பண்ண போகிறல்ல வெற்றி, அவன் என்னுடைய புருஷன், என்னுடைய புருஷனை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் அவன் இவ்வளோ திட்டமும் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரோஹித் சொல்கிறாரு, அவளுக்காக நான் அவ்வளோ உருகி காத்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் என்னை விட வந்து உன் புருஷன் தான் முக்கியன்னு, உன்னோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாள் அப்படின்னு. அப்போ நம்ம சக்தி அதிர்ச்சியாக கேட்குறாங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ ரோஹித் சொல்கிறாரு, ஆமாம் நானும் பூஜாவும் உயிருக்கு உயிராக லவ் பண்ணோம், இந்த இருக்க ஃபோட்டோஸ் அப்படின்னு ஃபோட்டோஸை காமிக்கிறாங்க. ஃபோட்டோஸை பார்த்து தொடர் சக்தி செம்மையை அதிர்ச்சியாகிறாங்க. அதுக்கப்புறமா சக்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ரோஹித்து, உனக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ரோஹித்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறமா நம்ம சக்தி நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு நேராக எல்லாரையும் கூப்பிட்றாங்க. அப்போ பூஜாவும் வராங்க. அப்போ பூஜா யோசிக்கிறாங்க, இப்போ எதுக்கு இவன் எல்லாரையும் கூப்பிட்றா அப்படின்னு. அப்போ சக்தி நேராக பூஜா பார்த்து, பூஜா எனக்கு ஒரு முக்கியமான நாள், ஒருத்தவங்களை சந்திச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பூஜா கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சக்தி நேராக ரங்கநாயகி கிட்ட ஃபோட்டோஸை எல்லாம் காமிச்சு, அத்தை இது யாருந்து தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஃபோட்டோஸை எல்லாம் பார்த்துட்டு ரங்கநாயகி செம்மையை அதிர்ச்சியாகி, பூஜா இதெல்லாம் என்னடி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பூஜாவும் ரொம்ப அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அப்போ ரங்கநாயகி சொல்கிறாங்க, நீ வெற்றியை தான் காதலிக்கிறா அப்படின்னு நினச்சேன், நீ எவனோ ஒருத்தனை வந்து காதலிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பூஜாவை ரங்கநாயகி செம்மையை திட்டுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு சக்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.